ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். திண்டுக்கல் தாடிக்கொம்பு ரோட்டில் இருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பேகம்பூர் பூச்சி நாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்த கலில் ரகுமான் அப்படிங்கிற நபர் பேங்க் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டப்ப பொதுமக்கள் மற்றும் வங்கி காவலாளி பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் தாடிக்கொம்பு ரோட்டில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த பேங்க்கில் இன்னைக்கு காலையில் இளைஞர் ஒருத்தர் பெப்பர் ஸ்ப்ரே, கட்டிங் பிளேடு, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களோட உள்ள நுழைஞ்சி மிளகாய் பொடியை தூவி ஸ்ப்ரே அடிச்சிருக்காரு. பேங்க்ல மூணு பேர் ஒர்க் பண்ணிட்டு வந்த நிலையில அந்த மூணு பேரையும் பிளாஸ்டிக் டேக வச்சு கையை கட்டி போட்டு கொள்ளை முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. அதுல இருந்து ஒருத்தர் தப்பிச்சு வெளியே வந்து கூச்சல் போட்டிருக்காரு. பொதுமக்கள் மற்றும் வங்கி காவலாளி உதவியோட போலீசார்கிட்ட கொள்ளையனை பிடிச்சு ஒப்படைச்சிருக்காங்க. மேலும் திண்டுக்கல் காவல்துறையினர் கொள்ளையனை தீவிரமா விசாரணை பண்ணப்ப திண்டுக்கல் பேகம்பூர் பக்கத்தில் இருக்கிற பூச்சி நாயக்கன்பட்டியை சேர்ந்த கலில் ரகுமான் அப்படிங்கிறதும் சினிமாவை பார்த்துட்டு தான் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணதாகவும், தற்போது வந்திருக்கிற துணிவு உள்ளிட்ட பேங்க் ராபரி படங்களை எல்லாம் பார்த்து கொள்ளை முயற்சியில ஈடுபட்டதாகவும், மேலும் வாழ்க்கை வெறுத்து போயிருச்சு அப்படின்னு போலீஸ் விசாரணையில சொல்லியிருக்காரு. பகல் நேரத்துல பொதுமக்கள் அதிகமா வந்து போற ரோட்ல பேங்க் கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறதால பொதுமக்கள் மத்தியில் இது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.